வணக்கம் மாணவர்களே இக்காணொலி காட்சி மூலம் உங்கள் அனைவரை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எட்டாம் வகுப்பு இயல் நாட்டு வணிகம் கொங்கு நாட்டின் பழைய கால மற்றும் தற்கால வணிகத்தை இப்பாட பகுதியில் நாம் உரைநடையாக பார்க்கலாம் எட்டாம் வகுப்பு இயல் ஆறு உரைநடை உலகம் தலைப்பு கொங்கு நாட்டு வணிகம் மாணவர்களே நாம் இந்த உரைநடை பகுதியில் தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வாணிகம் பற்றியும் இன்றைய வாணிகம் பற்றியும் அறிந்து கொள்ளப் போகிறோம் பழந்தமிழர்கள் சோம்பித் திரிந்தவர்கள் அல்ல உழைத்து உழைத்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதையே கண்ணும் கருத்துமாய் விளங்கியவர்கள் பல இடங்களில் வாணிகம் செய்து தங்களது புகழை உலகமெங்கும் பரப்பியவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடலுடனும் கலந்து உறவாடினவர்கள் தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு வந்ததாக குறிப்பிடுகின்றன வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது நமக்கு கிடைத்துள்ள இலக்கண நூல்களிலே மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம் அந்த நூலிலேயே அஹ் சேர சோழ பாண்டியர்களைப் பற்றி இந்த மூவேந்தர்களைப் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் அந்த இலக்கியம் தோன்றுவதற்கு மிகவும் முற்பட்டவர்கள் என்பதை இதன் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து நம்மளால் கூறவே முடியவில்லை வால்மீகி இராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சேரர் முடியுடைய மூவேந்தர்களுள் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர்களும் உண்டு சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவர் இது இந்த தொடரில் சேரர் என்பது முதலில் வருவதால் இவர்கள் மிகவும் பழமையானவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் மேலும் தொல்காப்பியத்தில் போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் மலைந்த பூவும் என்னும் தொடரானது சேரரையே முன்வைக்கிறது சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது இவர்களின் தலைநகரம் வஞ்சி ஆகும் இந்நகர் மேற்கு மலை தொடரில் தோன்றி அரபிக் கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது இதனை கரூர் என்றும் அழைப்பர் தொண்டி முசூரி காந்தளூர் என்பன சேர நாட்டின் பட்டிடங்களாகும் துறைமுகத்தில தான் நிறைய வணிகம் நடக்கும் ஏனென்றால் கப்பல்கள் சென்று வருவதுமாக இருக்கும் அப்போது அந்த பகுதி மிகவும் பரபரப்பாக இருக்கும் கடல் வாணிபம் சிறப்பான முறையில் நடைபெறும் சேரர்களின் கொடி விற்கொடி ஆகும் பணம்பூ இவர்களுக்குரிய பூ ஆகும் சேர நாட்டின் எல்லைகள் பண்டைய சேர நாடு என்பது தற்போது இருக்கின்ற கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம் கோவை மாவட்ட பகுதிகளும் இணைந்த பகுதியாகும் சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று அழைக்கப்பட்டன இந்த பகுதிகளை சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் என்று எந்தெந்த பகுதிகள் அழைக்கப்பட்டன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிர்க்கரை என நான்கு எல்லைகளுக்குட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகிறது இன்றைய நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம் கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர் கொங்கு நாட்டு பகுதியை காவிரி பவானி நொய்யல் ஆண் என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் கொளிக்க செய்கின்றன பழங்கால வணிகம் கொங்கு நாட்டின் பழங்கால வணிகத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் உளவு கைத்தொழில் வணிகம் இந்த மூன்று தான் ஒரு நாட்டு மக்களுடைய நல்வாழ்விற்கு அடிப்படையாக இருந்தது என்று கூறுவார்கள் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கினர் கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்பிட்டிருந்தது இதற்கு இந்த நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமாக இருந்தது சேரர்கள் வலிமை மிகுந்த கடற்பறையை வைத்திருந்தனர் அதற்கு எடுத்துக்காட்டாக செங்கூட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடற்பிரை கோட்டிய செங்கூட்டுவன் என்று அழைக்கப்பட்டான் எனவே அவர்கள் கடல் பயணத்தில் சிறப்புற்றிருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினார்கள் முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது துறைமுகம் இருப்பதால் அங்கு அடிக்கடி கப்பல் போக்குவரத்து இருக்கும் அவ்வாறு போக்குவரத்து இருக்கும்போது வணிகம் சிறப்புற்று நடைபெற்றிருக்க வேண்டும் இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன பொன் மென்மைமிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடுகள் அமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன இந்த செய்தியை பின்வரும் புறநானற்று வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன மீனோடு நெற்குவையி மிசையம்பியின் மனை மறுக்குந்து தொடங்கி கலந்தந்த பொற்பரிசம் களி தோனியால் கரை சேர்க்குந்து என்னும் புறநானூற்று வரிகள் இந்த ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை நமக்கு விளக்குகின்றன சேர நாட்டில் வெளிநாட்டு வாணிகம் மட்டுமல்லாமல் உள்நாட்டிலும் வாணிகம் சிறப்புற்று விளங்கியது மக்கள் தத்தம் பொருட்களை கொடுத்து தமக்கு தேவையான பிற பொருட்களை பெற்று கொண்டனர் முறை ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கி கொள்வது நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்று கூறுவர் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தது என்பதை அகநானூற்று பாடல் ஒன்று நமக்கு விளக்குகிறது நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொள்ளீரோவென சேரி தோறும் நூவலும் என்னும் அகப்பாடல் நமக்கு விளக்குகிறது அதாவது நெல்லை கொடுத்துவிட்டு அதற்கு ஈடான எடையில் உப்பை பெறுவது கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரி ஆகும் இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதியால் ஆனது காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்ட பயிர்களான காப்பி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட் முட்டைக்கோசு ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன தைல மரம் வளர்க்கப்படுகிறது யூகலிப்டஸ் தைலம் போடுவோம்ல நம்ம தலை வலி வந்தால் போடுவோம் அல்லவா அந்த யூகலிப்டஸ் தைலம் இங்கு அதிகமாக விளைகிறது நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தைலமரம் எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் உள்ளன கோயம்புத்தூர் கோவன்புதூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது இம்மாவட்டத்தில் நெல் வாழை கரும்பு காய்கறிகள் பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன பஞ்சாலைகள் நூற்பாலைகள் மின்சார பொருட்கள் எந்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நிறைந்துள்ளன திண்டுக்கல் வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல்லில் நெல் சோளம் திணை வகைகள் வாழைப்பழம் காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்றும் சிறப்பிக்கப்படுகிறது அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது இங்குள்ள சின்னாளம்பட்டி சுங்கிடி சேலைகள் புகழ்பெற்றவை ஈரோடு பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகிறது இம்மாவட்டத்தில் நெல் நிலக்கடலை மஞ்சள் கரும்பு பருத்தி எள் போன்றவை பயிரிடப்படுகின்றன தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில்தான் நடைபெறுகின்றது துணி நூற்பாலைகள் எண்ணெய் ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளன நூல் நூற்பு துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல் அச்சிடுதல் தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் இம்மாவட்டத்தில் நடைபெறுகின்றன திருப்பூர் இன்று திருப்பூர் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகின்றது நெல் கரும்பு பருத்தி வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படும் முதன்மையான பயிர்களாகும் இம்மாவட்டம் பின்னலாடைகள் ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டித் தருகின்றது இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன நாமக்கல் பச்சை பச்சைமலை கொல்லிமலை சேர்வலாயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் உள்ளன நெல் கரும்பு சோளம் நிலக்கடலை பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதிகளில் விளையும் திராட்சை ஆரஞ்சு காப்பி பாக்கு ஏலம் போன்றவையும் பயிரிடப்படுகின்றன முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மையான இடம் வகிக்கிறது இங்கே சிமெண்ட் காங்கித தொழிற்சாலைகள் கைத்தறி நெசவு வெண்கல பொருட்கள் செய்தல் முதலான தொழில்களும் நடைபெறுகின்றன சிற்றுந்து சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் விளங்குகின்றது சேலம் மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம் இம்மாவட்டத்தில் நெல் பருப்பு வகைகள் பருத்தி கரும்பு மாம்பழம் காப்பி பாக்கு ஆகியன பயிரிடப்படுகின்றன இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில்தான் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுவே இங்கு பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறுகின்றது ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டமாகவும் சேலம் விளங்குகிறது பூசும் தொழிலும் பெருமளவில் நடைபெறுகிறது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது கரூர் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சிமா நகரம் என்னும் பெயரும் உண்டு கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகின்றது தோல் பதனிடுதல் சாயமேற்றுதல் கற்சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களும் நடைபெறுகின்றன பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகின்றது ஊர்களும் அதன் சிறப்பு பெயர்களும் தூத்துக்குடி முத்து நகரம் என்று அழைக்கப்படுகிறது சிவகாசி குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுகிறது மதுரை தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது தூங்கா நகரம் என்றால் எப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் பகுதி திருவண்ணாமலை தீபநகரம் என்று அழைக்கப்படுகிறது